ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். என்ன ப்ராடக்ட் பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன்னா, ரெட்டினால் சீரம், அதாவது ரெஜாஷரோட ரெட்டினால் சீரம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க நிறைய போகிறோம். பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்னிய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சில பேருக்கு ஆக்னே ஃபுல்லாக போயிருக்கும், பட் அதோட ஸ்கார்ஸ் இருக்கும், ஓப்பன் போர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் நிறைய பேர் ஏஜ் ஆகுறதுக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ரெட்டினால்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெட்டினால்ங்கிறது ஒரு வகையான விட்டமின் ஏ. இந்த விட்டமின் ஏ வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும் போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற செல்ஸ் டேர்ன் ஓவரை இது வந்து அதிகப்படுத்தும். அதனால நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆக்னே ஸ்கார்ஸாக இருந்தாலும் சரி, ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம், இல்லைனா வந்து ஏஜிங், அதாவது கண் கிட்ட இருக்கிற சுருக்கம், அதெல்லாம் வந்து இது ரிமூவ் பண்ணிடும். ஸோ வாங்க இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட், இப்படி தான் வந்துச்சு, லைக் ஒரு கார்ட்டன் பாக்ஸில் வந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 ருபீஸ், பட் நான் வந்து இது 600 ருபீஸ்க்கு வாங்கலை. நான் வந்து இது ஆஃபர் போக 350 சம்திங்கில் தான் நான் இது வாங்கினேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றத ஃபர்தராக வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க முதல்ல இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு காட்டன் பாக்ஸில் தான் வருது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ப்ராடக்ட் வந்து கிளாஸ் கண்டெய்னரில் கொடுத்துருக்காங்க, அதாவது கிளாஸ் பாட்டிலில் வந்து இது கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணும்போது அந்த மேலே அந்த ஃபில்லர் மாதிரி, நாப் மாதிரி இருக்குல்ல, அது ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு லிக்விட் வந்து அதில் உள்ளே வரல. ஸோ நான் வந்து ஒரு சேஃப்டி பின் எடுத்து அந்த ஹோலை போக் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தான் அந்த ஏர் ரிலீஸ் ஆகி உள்ளே வந்து ப்ராடக்ட் வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலுங்கிறதுனால நீங்கள் எங்கன்னா ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதோட இது ஓப்பன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்ததோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி தான் உள்ளே இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த அந்த இங்க் ஃபில்லர் மாதிரி இருக்குல்ல நம்ம எழுப்போம்ல, அது கூட வந்து கிளாஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டான பேக்கேஜிங் தான், பட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், லைக் லிட் கிட்ட கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதோட இந்த சீரமோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா பேல் எல்லோ கலரில் வந்து இது வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 to 3 drops வரைக்கும் எடுத்தால் போதும். ஏன்னா வந்து இது 30 ml ப்ராடக்ட்டு, 30 ml ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு 4-5 drops வந்து எடுத்திங்கன்னா சீக்கிரமே காலியாகிடும். ஸோ உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிட்டதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு 2-3 drops வந்து அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா மாய்ச்சரைசர் போடுங்க. உங்கள் ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருந்ததுனால் ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா சில பேருக்கு அலர்ஜிஸ் கூட வரலாம். ஸோ செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கன்சிஸ்டன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாட்டரி லைக் கன்சிஸ்டன்சி தான். ஸோ சீரம்னாலே பேசிக்காக வந்து ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஈஸியாகவே நம்ம ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் வந்து ஓவராக ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஃபீல் உங்களுக்கு வேணான்னா கொஞ்சமாக 2-3 drops எடுத்தால் மட்டும் போதும். ஸோ இது நீங்கள் எனக்கு டெய்லியும் ஒன் ஆஃப்டர் தி அதர் டே நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிட்டு வாங்க, சீக்கிரமாகவே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ இதை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆக்னே ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஆக்னே ஸ்கார்ஸ் இருக்கிறவங்க, ரிங்கிள்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் நைட் டைமில் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஏன் நைட் டைமில் மட்டும்தான் வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினால் வந்து சன்னுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக நம்ம ஸ்கின்னை மாற்றிடும். ஸோ நீங்கள் நைட் டைம் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எந்திரிக்கும் போது சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. அதை அப்புறம் முக்கியமாக இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நானும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.